நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் இன்று கேட்கவிருப்பது மகாபாரதத்தில் ஆதி பருவம் பாகம் 1. இப்புத்தகத்தினை விளக்கியவர் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர். நம் தாய்நாடு பண்டொரு காலத்தில் ஆரிய வர்த்தம் எனும் பெயர் தாங்கியிருந்தது. நல்லவர்களுடைய நாடு என்பது அதன் பொருள். ஆரியன் எனும் சொல் ஓர் இனத்தையோ சாதியையோ குறிக்காது. பண்பட்டவன் என்பது அப்பதத்தின் பொருள். ஐயன், ஐயா, ஐயர், ஆரியன் ஆகிய சொற்கள் ஒரே கருத்திற்கு உரியவைகளாம். இன்றைய ஆரிய வர்த்தம் என்னும் சொல் இலக்கியத்தில் கையாளப்படுகிறது. பேச்சுவார்த்தையில் பின்னணிக்கு போய்விட்டது. இந்த ஆரிய வர்த்தத்திலே பண்டை காலங்களிலே சூரிய வம்சம், சந்திர வம்சம் எனும் இரண்டு வம்சத்தார்கள் தலை சிறந்த பாங்கிலே நாட்டை ஆண்டு வந்தார்கள். மகாபாரத நூல் சந்திர வம்சத்தாரை பற்றியதாம். பரதன் எனும் பெயர் தாங்கிய பேரரசன் ஒருவன் இருந்தான். அவன் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிள்ளையாக பிறந்தவன். பேராற்றலும் பண்புகள் பலவும் வாய்க்க பெற்றவனாக பரதன் இருந்தான். அக்காரணத்தை முன்னிட்டே இந்த நாடு நாளடைவில் பரத வருஷம் எனும் பெயர் படைக்கலாயிற்று. பரதனுடைய சந்ததியார்கள் அனைவரும் பாரதர்கள் என அழைக்க பெற்றனர். இந்த வழிமுறையிலேயே குரு எனும் பெயர் தாங்கிய மற்றொரு பேரரசன் இருந்தான். அவனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நாளடைவில் குருக்கள் என அழைக்க பெற்றனர். கௌரவர்கள் எனும் பெயரும் அதே அடிப்படை சொல்லிலிருந்து வந்ததாம். குருக்ஷேத்திரம் எனும் புனிதம் வாய்ந்த இடமும் குரு எனும் இதே கோமானை முன்னிட்டு வந்ததாம். குரு வம்சத்தில் வந்த வேந்தர்களுள் சந்தனு என்பவன் திறமை மிக வாய்க்க பெற்றவன். தன்னுடைய முற்பிறப்பிலே இவன் சூரிய வம்சத்தை சேர்ந்த இக்ஷுவாகுவின் வம்சத்திற்குரியவனாயிருந்தான். இதே இக்ஷுவாகு வம்சத்தில்தான் ஸ்ரீராமனும் பிறப்பெடுத்திருந்தான். அப்பழைய பிறவியிலே சந்தனு எனும் மன்னனுக்கு பெயர் மகாபிஷன் என்பதாம். சொர்க்கத்திலே மகாபிஷன் நெடுநாள் வாழ்ந்திருந்தான். அங்கு அப்பொழுது நிகழ்ச்சியொன்று நேரலாயிற்று. தேவர்கள் பலர் ஒன்று கூடி விருந்தொன்று வைத்திருந்தார்கள். அந்த விருந்திலே மகாபிஷனும் கங்காதேவியும் இடம்பெற்றிருந்தனர். விருந்து நடைபெற்று கொண்டிருந்த பொழுது காற்றடித்து கங்காதேவியின் மேலாடையை அப்புறப்படுத்தியது. அந்த சந்தர்ப்பத்தில் பண்பை அடிப்படையாக கொண்டிருந்த தேவர்கள் எல்லாரும் தங்களுடைய கண் பார்வையை வேறு ஒரு பக்கம் திருப்பிக் கொண்டார்கள். ஆனால் மகாபிஷன் மட்டும் அப்படி செய்யவில்லை. அந்த இக்கட்டிலும் அவன் கங்காதேவியை பார்த்த வண்ணமாயிருந்தான். அவன் அப்படி செய்தது பெரும் பிழையாகும். சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மதேவன் அப்பிழைக்கேற்ற சாபம் ஒன்றை அவ்விருவர் மீதும் சுமத்தினான். கங்காதேவியும் மகாபிஷனும் மண்ணுலகில் மானுடராக பிறந்து அக்கர்மத்தை முடித்தாக வேண்டுமென்பது அச்சாபம். இதுவே சந்தனுவின் பூர்வஜன்ம வரலாறு. ஆயினும் அதை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நேயர்களே, பாகமொன்று இதோடு நிறைவடைகிறது. கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். இது உங்கள் பி கே லாக்கன்கி.